ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह करवावहै तेजस्विनावधीतमस्तु माविद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः ஓம் சாந்தி அவஸ்தாத்ரேய ஆய்வு பாடல் தொகுப்பில் கடைசியாக பார்த்த கருத்து நான் பார்த்தா சாதாரணமா விழித்திருக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு நம்மை பற்றிய உணர்வு என்ன அப்படின்னா நான் இந்த உடலாக இருக்கிறேன் இந்த நான் இந்த உடலாக இருக்கிறேன் என்கின்ற இந்த உணர்வு எல்லா நேரங்கள்லயும் நமக்கு இருக்கிறது இல்லை நனவுல இருக்கும்போது இருக்கு கனவுல கூட இருக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது அந்த நான் இந்த உடல் என்கிற எண்ணம் ஒடுங்கி மறைந்து போது அதுலேருந்து கிளம்பி கனவு வருகிறது அதே மாதிரி இந்த நனவு எப்படி வந்தது இதான் ஆய்வு அவஸ்தாத்திரைய ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி கனவு எப்படி வருகிறது நான் இந்த உடல் என்கிற எண்ணம் இருக்கு ஆனாலும் அதிலிருந்து பழைய எண்ணங்களின் வாசனைகளின் விளைவாக கிளம்பி வருவது கனவு அதே மாதிரி எந்த உணர்வு ஒடுங்கி போயிருந்தா இந்த உலகமெல்லாம் எல்லாம் நனவுல தோன்றும் நான் ஆத்மா என்கிற உணர்வு அதுதான் மெய் உணர்வு அதுதான் நம்மை பற்றிய சரியான அறிவு தன் அறிவு சரியான அறிவு அந்த சரியான அறிவு முடங்கி போன மாதிரி கிடக்கு அப்போ மனசு காணக்கூடிய கனவு தான் இந்த உலகம் புற உலகம் நன உலகம் என்பது நான் ஆத்மா என்கிற எண்ணம் உறங்கிக் கிடக்கும் போது வருகின்ற அனுபவம் இதை நம்ம மனசுல வச்சுக்கணும் இது ஈன கற்பனைங்கிற இந்த உலகம் வந்து புற உலகம் வந்து மனதினுடைய ஈன கற்பனை ஈனம்னா கீழ கீழான இழிவான இது வந்து இழிவான கற்பனை இழிவான கற்பனை அப்படின்னு ஏன் சொல்ற உயர்ந்ததான ஆன்ம சொரூபத்தை பற்றி நினைக்க விடாமல் நான் இந்த உடம்புங்கிற எண்ணத்துல ஊற வச்சு இந்த உலகங்களை எல்லாம் உண்மையா காட்டி எனக்கு அந்நியமா எனக்கு வெளியில முன்னாலையும் படற்கையாகவும் நிறைய இருக்குன்னு நம்ப வச்சிருச்சு பாருங்க அதனால இந்த உலகத்தை அவர் என்ன சொல்றார் அறியாமையில் தோன்றிய இந்த உலகம் ஈனமானது அப்படின்னு நமக்கு அப்படியே இத நம்புறத குறைக்கிறதுக்காக சொல்றார் ஏற்கனவே என்ன பார்த்தோம் ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போவதை இருக்கும் போதும் இல்லாதது என்றே கருது இதுதான் லாஜிக் ஞான விசாரத்தினுடைய ஞான மார்க்கத்தினுடைய அடிப்படைகள்ல இது ஒன்று ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போவதை இருக்கும் போதே இல்லாதது என்று கருதிவிடு விடு ஸ்ரீகிருஷ்ணரும் சொன்னார் அர்ஜுனனுக்கு எடுத்தடுப்பில் நாசத்தோ வித்தியத்தே பாவக நாபாவோ வித்தியதே சதக நான் நீ எல்லாம் முன்புறு காலத்தில் இல்லாமல் இருந்து பின்புறு காலத்தில் இருந்தவர்கள் அல்லர் இந்த உடம்புகள் தான் அப்படி நாம் எல்லா காலத்திலும் இருக்கிறோம் அப்ப நாம் உண்மை ஆத்மா உண்மை இந்த உடல் வந்து பொய் அப்ப இருக்கும் போதும் அதை நீ வந்து இல்லாதது என்றே கருது அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் தாய்மான் ஒரு பாடலை பார்த்தோம் வருவான் வந்தேன் எனல் போல மன்னி அழியும் உலகத்தை இருந்து அழிந்து போகின்ற உலகை தெரிவாக நன்றாக தெளிந்து கொண்டு இல்லை என்ற தீரம் அதனால இந்த உலகம் இருக்கும் போதும் கூட இது இல்லாதது நிலை இல்லாதது அதனால இருக்கும் போது இதுக்கு நான் மதிப்பு தர மாட்டேன் என்று நீ உறுதியாக சொல் அப்படின்னு சொன்ன அப்படி பதினாலு பாடல்கள் பார்த்துருக்கோம் இந்த நான் ஆத்மா என்கின்ற மெய் அறிவு தன் அறிவு உண்மை அறிவு உறங்கிக் கிடக்கும் போது காணப்படுகிற கனவாகிய இந்த நனவுலகம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் நான் பல ஜென்மங்கள் கூட ஓடும் இந்த தூக்கம் அறியாமை தூக்கம் நான் ஆத்மா என்கின்ற உண்மையை மறந்த அந்த தூக்கம் பல ஜென்மங்களுக்கு ஓடும் இந்த கனவு ஒரு சில மணித்துளிகள் இந்த உலகத்தை வெளியில ஒன்று உண்மையா இருக்குன்னு நினைக்கக்கூடிய கனவு பல ஜென்மங்களுக்கு போகும் அந்த ஞான விழிப்பு ஏற்படுகிற வரையில் அடுத்தது பாப்பா கனவு ஆங்கு ஓர் கன உடலா வாழும் கனவு காண்பானும் கனவே கனவுல நாம பார்க்கக்கூடிய உலகம் அதில் என்னென்னமோ பார்க்கலாம் சொல்லுவாங்க ஒருத்தன் வந்து ஒரு மாணவன் சரியாவே படிக்க மாட்டானா வாத்தியார் அவனை திட்டிகிட்டே இருப்பாங்களாம் இவனுக்கு திருப்பி சொல்ல முடியாது இல்லை டீச்சரை ஒன்றும் பண்ணிக்க முடியாது அந்த காலத்தில் இப்பெல்லாம் துப்பாக்கி முதல் கொண்டு தூக்கிடுவாங்க அவன் ஒன்றும் சொல்ல முடியாமல் அடக்கி வச்சுருந்துருக்கான் கோவத்தெல்லாம் கனவுல என்ன பண்ணிட்டானா இவன் வந்து பூனை ஆயிட்டான் வாத்தியார் வந்து எலி ஆயிட்டார் நல்லா பிடிச்சப்படி பிடிச்சி கோவத்தெல்லாம் தீர்த்து கொண்டானான் அப்படி கனவு உலகம் கனவிலே காணப்படுகிற உலகு அதில் வரக்கூடிய பொருட்கள் உயிர்கள் மனிதர்கள் இடங்கள் அனுபவங்கள் இதெல்லாம் ஆங்கோர் கனவுடலா வாழும் கனவு காண்பானும் கனவு காண்பான் எப்படி இருக்கான் அவனுக்கும் கனவுல ஒரு உடல் உண்டாகி விடுகிறது அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது ஒரு ஒளி உடலாகத்தான் இருக்கும் மனசு தானே மனசு தானே இந்த உலகமாகவும் ஆகியிருக்கு மனசுதான் இந்த கனவு காண்பவனாகவும் ஆகியிருக்கு அது அப்படி ஒரு உடல் அந்த கனவு காண்பவனும் கனவு கனவில் பார்க்கப்படும் உலகமும் இது எல்லாம் சேர்த்து கனவுதான் இது மற்றதெல்லாம் கனவுனா நம்மளுக்கு ஒப்புக்கொள்ள முடிகிறது நானும் கனவுன்னா ஏ ஏதோ மெய்யான ஆத்மஸ்வரூபத்தையே கனவுன்னு சொன்ன மாதிரி நம்மளுக்கு அது யோசனையா இருக்கு அது கனவு இல்லை கனவு காண்பானும் கனவே அது மட்டும் அதாவது கனவில் பார்த்த உலகத்தை போல கனவை பார்க்கின்றவனும் கனவுதான் அவனுக்கு ஒரு நிஜ இருப்பு கிடையாது ரெண்டாவது அகுதே அதை தெரிஞ்சுக்கோ எப்படி இந்த கனவுக்கு வந்து ஒரு தனி இருப்பு ஒரு வேல்யூ சுதந்திரமான ஒரு சத்தா கிடையாதோ அதே போல நனவுக்கும் கிடையாது அது தெரிஞ்சுக்கோ நனவும் அகுதே சேன் போல் எதிரில் தெரி உலகம் மட்டுமின்றி சேன் அப்படின்னா தள்ளி இருக்கிறதுன்னு அர்த்தம் நமக்கு தள்ளி இருக்கு பக்கத்திலயும் இருக்கு அப்படிலாம் நமக்கு தெரிகிறது பொருட்கள் ஜன்னல் வழி அப்படி வெளியில பார்த்தா வானத்தை பார்த்தா எட்டா தொலைவுல நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அப்படி தோன்றுகிறது உலகம்ங்கிறது அப்படி ஒரு அகண்டாக்காரமா இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகிறது எல்லையில்லாது போகிறது அப்படிங்கிறோம் நாம காணக்கூடிய கனவு போல் தள்ளி இருப்பது போல பக்கத்தில் இருப்பதாகவும் முன்னாடி இருப்பதாகவும் எங்கோ இருப்பதாகவும் இப்படியெல்லாம் தெரியக்கூடிய இந்த உலகம் அந்த உலகம் மட்டுமன்றி காண்பானும் சேர்ந்தே கனவு எப்படி கனவிலே காணப்படுகிற உலகமும் பொருட்களும் உயிர்களும் உறவுகளும் நிகழ்ச்சிகளும் கனவோ பொய்யோ அதை போலவே அந்த கனவை காண்பவனும் பொய் அதே மாதிரி தான் நனவுலையும் இந்த உலகங்கள் அனைத்தும் பக்கத்தில் இருக்கோ தள்ளி இருக்கோ ஒன்றோ பலவோ இதெல்லாம் அப்புறம் இந்த பார்ப்பவனும் பொய் அது பார்ப்பவன் பொயின்னா எப்படி நம்ம பொய்யான்னா இது எதை சொல்லுகிறது இந்த இடத்துல நாம் வந்து உன புரிஞ்சுக்கணும் இங்கே இந்த உலகத்தை முன்னிலை படர்க்கைகளாக ரொம்ப உண்மையா நமக்கு காட்டுவது எது அது ஆத்மஸ்வரூபம் அல்ல ஆத்ம ஜானம் அல்ல அப்படி பார்ப்பதுக்கு ஏற்கனவே பார்த்தோம் போலி அகந்தை அந்த அகந்தை என்ன பண்ணுகிறது ஆத்மாவிலிருந்து நான்குற உணர்வை எடுத்துக்கொள்கிறது அதுதான் உண்மையான தன்னுணர்வு ஆத்மா அதை எடுத்துக்கொண்டு அறிவே வடிவான ஆத்மாவாகி அதனோடு சேர்க்காமல் ஜடமாகி இந்த உடலோடு சேர்த்து விடுகிறது ஆத்ம உணர்ச்சியை எடுத்து ஜடமாகி உடலோடு முடிச்சு போட்டு விடுகிறது ஜட கிரந்தி முடிச்சு போட்டனால அவுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப இந்த ஜடத்தை பிரிச்சு ஒதுக்கிட்டா சித்தாகி ஆத்மா மட்டும் நிற்கும் அதுக்குத்தான் இந்த ஆராய்ச்சி எல்லாம் இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கணும் எப்படி கனவு உலகத்திலே கனவுலகு கனவோ அப்படி கனவை காண்பவனும் கனவு பொய் அதே மாதிரி நனவுலகிலும் இந்த உலகமும் அதாவது முன்னிலை படர்க்கையாய் அருகிலும் தொலைவிலும் இருக்கக்கூடியதான அனைத்து பிரபஞ்சமும் அதை பார்ப்பவனும் சேர்த்து பொய் சரி பார்ப்பவன் பொய்ன்னு சொல்லிட்டோம்ல அது இது எந்த பார்ப்பவன் ஆத்மாவை சொல்லல அகந்த சொல்லுகிறது

அடுத்த முக்கியமான முடிவு நம்முடைய இந்த அவஸ்தாத்திரை ஆராய்ச்சியிலே நாம் வந்துள்ள அடுத்த முக்கியமான முடிவு கனவுலகத்தைப் போலவே நனவுலகம் பொய் உலகம் மட்டுமல்ல அந்த உலகை காண்பவனாகிய அகந்தையும் பொய் ஆத்மாவை சொல்லல அகந்தையும் பொய் தூக்கத்தில் காணும் கனவுலகமும் அக்கனவுலகில் தனக்குள்ள கனவு உடலையே நான் என்று அபிமானிக்கும் அகந்தையாகிய கனவு காண்பானும் கனவு பொருளை சேர்ந்தவையே நனவும் அது போன்றதே அதாவது காலத்தில் தனக்கு எதிரே வெளியே தனக்கு வேறாய் இருப்பதாக காணப்படும் உலகமும் அது மட்டுமின்றி இந்த நனவை காண்பவனாகிய ஜீவனும் ஜீவன்கிறதா அகந்த இங்கே ஜீவ அகந்தையும் சேர்ந்தே நனவு எனப்படும் கனவாகும் இந்நனவு கனவாம் தோற்றத்தில் சேர்ந்தவையே ஆகும் ஆனால் இது வந்து உண்மை அல்ல தோற்றம் மாத்திரமே அடுத்த பாடம் கனவு காண்போன் எழா காட்ட போல் நனவுடலம் செத்தால் நமக்கும் மனமலையில் தூக்கத்தில் நின்று கனா தோன்றல் போல் ஷாவின் பின் ஆக்கை உள்ள சாக்கிரம் வந்ததாம் சாக்கிரம்னா ஜாகிரதம் என்ன சொல்றாரு கனவு காண்போன் எழா காட்ட கனவு கண்டுகொண்டிருக்கும் ஒருவன் கனவிலிருந்து எழாமலே எழாமலே தான் கனவு பார்த்துடுறோம் அப்புறம் அப்படியே தூங்கி போயிடுறோம் கனவுல இருந்து முழிக்கிறது இல்லை தூக்கத்துக்கு போயிடுறோம் கனவற்று உறக்கத்துக்கு போய் போய்விடுகிறோம் அதே மாதிரி கனவு காண்போன் எழா காட்ட உறக்கம் போல் காட்ட உறக்கம்னா கட்ட போல கிடக்கானா அதான கேட்டேன் ஆமா காஷ்டம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல விறகு கட்டை மரக்கட்டை அப்படின்னு அர்த்தம் கட்டை போல உணர்ச்சியற்று கிடைக்கிறான் தூக்கத்துல அப்படி ஒரு சுசுப்திக்கு போயிடுறான் கனவுல இருந்து அத மாதிரி நன உடலம் செத்தால் நமக்கும் மனம் அலையில் தூக்கத்தினின்று நின்று தோன்றல் போல் சாவின் பின் ஆக்கை உள ஜாகிரதம் வந்ததாம் எப்படி கனவுலேருந்து முழிக்காமலே அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறோமோ அதே மாதிரி இவனுக்கு இந்த பிறவி முடிந்து சாவி வந்து சாவுலேருந்து அடுத்த பிறவியும் வந்துருதான் எல்லாம் ஒரு கனவு தானே ஒரு கனவுக்குள்ள ஒரு தூக்கத்துக்குள்ள சில மணி நேர தூக்கத்துக்குள்ள சில நிமிட கனவுக்குள்ள வர்ற மாதிரி பல வருஷங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முடிஞ்சு இன்னொரு வாழ்க்கையும் வந்து விடுகிறது அவ்வளவும் தான் நடக்கிறது கனவு கண்டு கொண்டிருக்கும் ஒருவன் கனவிலிருந்து விழித்து கொள்ளாமலேயே கனவை விட்டு ஆழ்ந்த தூக்கத்திற்கு போய்விடுவது போல் இந்த நனவை கண்டுகொண்டிருக்கும் நாமும் நனவை எப்படி சொல்லணும் கனவு காண்ற மாதிரி தான் காண்றோம் அது உண்மை இல்லைன்னு நனவி நின்றும் விழித்து ஞானம் அடையும் முன்பே எப்படி கனவு காண்பவன் கனவிலிருந்து விழித்து விழிப்பு நிலைக்கு வருவது இல்லையோ அதுபோல நாமும் இந்த உலகை உண்மையாக காணுதல் என்கிற கனவிலிருந்து விழித்து உண்மையை அடையாமலே ஆழ்ந்த தூக்கத்திற்கு போறது போல அடுத்த பிறவிகளுக்கு போய் அப்படி முடிச்சு அப்படி தான் அதுலதான் ஞான விழிப்புங்கிறது சீக்கிரத்துல வரமாட்டேங்குது ஞானம் அடையும் முன்பே இந்த நனவுடல் உடல் செத்து போனால் ஆழ்ந்த தூக்கம் போன்ற ஒரு நிலைக்கு போய்விடுகிறோம் சாதாரண தூக்கத்தின் போது ஒருவனுக்கு மனம் அலைய ஆரம்பித்ததும் எப்படி ஒரு கனா தோன்றுகிறதோ அவ்வாறே இந்த நனவுடல் சாவின் பின் பூர்வ வாசனைகளால் மனம் அலைய ஆரம்பித்தால் அப்போது தனக்கு ஒரு உடல் இருப்பது போன்ற நனவு ஒன்று நமக்கு உண்டாகிவிடும் மனம் அலைஞ்சு கனவு காண்ற மாதிரி இந்த உடலை விட்டு மரணத்தின் வாயிலாக இந்த உடலிலிருந்து பிரிந்து கொண்ட மனமானது ஜீவனானது திரும்பவும் கனவு காண ஆரம்பிக்கிறது அப்போ இன்னொரு உடல் கிடைத்து இந்த உலகில் பிறவி வந்து விடுகிறது இதனை நாம கருத்துக்கொள்ள வேண்டியது என்ன கனவிலிருந்து விழிக்காமலே சுசுப்திக்கு போற மாதிரி இந்த உலகை மெய் என்று நினைக்கின்ற கனவிலிருந்து ஞான விழிப்பு பெறாமலே அடுத்த பிறவிக்கு போய்விடுகிறான் மனசு அலைஞ்சு கனவு வர்ற மாதிரி தனக்கு இந்த இன்னொரு சரீரத்தை இந்த உலகத்தில் தேடிக்கொள்ளுகின்றான் இப்படி பிறவிகள் பல பல கழிந்து போகின்றன கண்டு கனவின் கழி விழிப்பு எய்தாது பினும் மண்டு துயிலே மறுவிடல் போல் கொண்ட ஜன்மச் சொப்பனம் தொல்லறியா துயிலில் ஒப்பி கிடந்து உழல்வார் ஓர் என்ன சொல்றன கனவுல முழிச்சு திருப்பி என்ன நடக்குது சுத்தின்னு பார்க்காத மாதிரி இந்த உடல் கொண்ட சொப்பனம் ம சொப்பனம் இந்த உலக வாழ்க்கை பிறவி என்ன இந்த வாழ்க்கை என்கின்ற சொப்பனத்தில் சொப்பனம் சாவால் தீர்ந்தால் மரணத்தில் முடிவடைந்தால் தொல் அறியாமை துயிலின் ஒப்பி அவன் தூக்கம் எப்படி இருக்கு அறியாமை தூக்கம் எவ்வளவு நாளைக்கு தொல் அறியாமை தூக்கம் ரொம்ப பழசு பல 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 எண்ணிறந்த கோடிக்கணக்கான ஜென்மங்கள போச்சான் இந்த தூக்கம் அவ்வளவு தொல் அறியாமை ஒப்பி கிடந்து உழல்வார் அதோட ரொம்ப அதை சம்மதிச்சு ஏற்றுக்கொண்டு விட்டார்களாம் ஒப்பி கிடந்து உழல்வார் அதுலேயே அதுலேருந்து பிரிஞ்சு கொள்ள முடியாதபடி பிறவிகளை திரும்பத் திரும்பத் திரும்ப எடுத்து அதிலேயே உழல்கிறார்கள் இதை நினைத்து பார் ஓர் இதை நினைத்து பார் இது சின்ன விஷயம் விஷயமில்லை அப்படிங்கிறார் கனவு கண்டு கொண்டிருக்கும் ஒருவன் அதை நின்றும் விழித்து நனவு நிலைக்கு வராமல் அக்கனவில் இருந்தவாறே மீண்டும் ஆழ்ந்த தூக்கத்தில் அழுந்தி விடுவது போலவே தற்போது எடுத்துள்ள பிறவி வாழ்வாகிய சொப்பனமானது மரணத்தால் முடிவரும்போது ஞான விழிப்பை அடையாமலேயே மீண்டும் முன்பிருந்த நீண்ட ஆன்ம மரதியாகிய அறியாமை தூக்கம் அதத்தான் தொல் அறியாமை துயில் அப்படின்னார் அந்த நீண்ட ஆன்ம மறதியாகிய அறியாமை தூக்கத்திலேயே மக்கள் ஆழ்ந்து விடுவர் இதை அறிந்து கொள்க அப்படின்னு சொல்றார் சிந்திக்கணும் எத்தனை ஜென்மம் போச்சோ வரைக்கும் போகட்டும் இப்ப நம்ம அதை பத்தி கவலைப்பட்டு கொண்டிருக்க இப்பவாவது நாம விழ்த்து கொள்ளணும் ஞான விழிப்பை பெற்றாகணும் அதன் பொருட்டு இறைவனை பறிந்து பிரார்த்திக்கணும் குரு உபதேசத்தை கடைபிடிக்கணும் மனப்பான்மையை மாற்றி அமைக்கணும் இந்த உலகத்தை மெய் என்று எண்ணுகிற இயல்பை விட்டுவிட வேண்டும் அப்படி தொல் அறியாமை தூக்கம் எத்தனை ஜென்மங்களா தொடர்கிறது அதனால இது என்ன சொல்ற ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய இந்த அறியாமை என்கின்ற தூக்கத்திலிருந்து அதாவது ஆத்மாவாகிய தன் உண்மை நிலையை அறியாத தூக்கம் அந்த தூக்கத்திலிருந்து விழித்துக்கொள் ஆனால் மக்கள் விழித்து கொள்ளாமலே அடுத்த பிறவிக்கு கொண்டிருக்கின்றார்கள் இதை நினைத்து பார் அதை நினைச்சு பார்த்தா நாம் அப்படி செய்யக்கூடாது நாம் அதுலேருந்து விடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதனால நினைச்சு பார்க்கணும் சிந்திக்கணும் ஓர் அப்படிங்கிற இல்லை ஆழ்ந்து சிந்தித்து அதனுடைய புரோசன் கான்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா சாதக பாதகங்களை யோசிச்சு பாரு விவேக்கத்தால் அதை நன்கு புரிந்து கொண்டு உண்மையை உணர்க அப்படின்னு சொல்ற ஓம் ஸ்தாபகாய சர்மஸ்ய சர்வர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே